அதெல்லாம் மைக்கெல்லாம் நல்லா தெரியும். பாருங்கள், வணக்கம். வணக்கம் வணக்கம். வந்தாரை வரவேற்பது வந்து விளையாடு விளையாடு. வந்தாரை வா வைப்பது நம்ம தமிழர் பண்பாடு. தாங்கள் யார்? நீங்க யாரு? தாங்கள் யாரு கேட்டிருக்கேன். நீங்க யாருன்னு நான் கேட்கிறேன். என்ன பம்முனா ஏறிக்கிட்டு அனுப்பியாரோ? என்னோட இடத்துல நிக்கிறீங்க, அதனால நான் உங்களை யாருன்னு கேட்க. என்னது நொங்களுடைய இடத்துல? இது எங்க இடம்? இது இந்த இடம். இப்படி பேசியா? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாறு. அப்படி பேசியா? இடத்துக்கு பேர் என்ன சொன்னீங்க? வேலிமலை சாறு. வேலிமலை சாறு என்ன பொருள்? வேள்வி என்றால் யாகம். யாகத்தை செய்வது முனிவர்கள். முனிவர்கள் யாக வளர்ப்புனால வேலிமலை சாறு. அப்படி பேசியா? ஆம்பள சிங்கம் சொன்னது சொன்னது உண்மைதா? விஷயத்தை கரைச்சு குடிச்சிருக்கா? கேட்டு உடனே பதில் பேசுறாங்க. என்ன பொருள்? கேள்வி என்றால் யாகம். யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்கள் யாக வளர்ப்பதால இந்த இடத்துக்கு வேலிமலை சாரல. அப்படி பேசியா? சரித்திரம் ஒரு காவலர்கள் பேசினா சரித்திரம் படிச்சிருக்கீங்க. தகுதியை நிக்கிறீங்க பாருங்க. அப்படின்னு கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல தெரியாத மாதிரி கேட்பேன், அடிப்பேன். உங்களை கேட்க முடியுமா? தகுதியா தரமா தரத்துல நிக்கிறீங்க பாருங்க. எத்தனை பேர் சொன்னீங்க? சொல்லுங்க. வேள்வி என்ற மறுபடி கேட்கப்படாது. நீ சொல்லுங்க. மறுபடி கேட்ட கொட்டையை கொத்தோட அத்துருவேன். சரியா? நீ வேளிமலை சாரல் என்றால் உனக்கு என்ன? வேள்வி என்றால் யாகம். யாகம் செய்வது முனிவர்கள். முனிவர்கள் இந்த இடத்துல யாகம் செய்வதனால வேளிமலை சாரல். பேசணும்ல, பேசுறவன தங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆவல் வருவான். ஆமா ஐயா. பத்தவனா? சும்மா இல்ல ஐயா. நான் வீட்டுக்கு போனா புத்தகத்தை போராட்டி சில பேர் எனக்கு ஒரு ஆசையா
முகரைய பாரு, முகரைய வெக்க மாட்டான். வெக்கமில்லாம நிக்கல, வெக்கமில்ல அவனுக்கு. அந்த ரணிய தூக்கிக்கிட்டு கொஞ்சமாவது சூடு சோரண வெக்க மானமெல்லாம் உனக்கு இருக்கா? அப்பதான் நீ பாரு, நீ தான் எல்லாத்தையும் உளுத்து போட்டிய, வெக்க மாட்டான். என்ன பொருள் முடிவர்கள் சொன்னேன்? 92 தடவை கேட்டு கேசனுங்க.